செட்டிநாடு பெப்பர் குழம்பு, அதுதான் நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்கோம். இந்த குழம்போட மெயின் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சமைக்கிறதுக்கு வந்து காய்கறி தேவையில்லை, ரெண்டாவது பெப்பர், மிளகு, ஜீரகம், உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாமே நம்ம வீட்டிலே இருக்கோம், அதை வச்சே நம்ம ரெடி பண்ணுறோம். மூணாவது ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சீக்கிரத்தில் கெட்டு போகாது, 10 டேஸ் ஆனால் கூட அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் சமைச்சு கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த டைமில் யாரும் வெளியே வராதிங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத செய்முறையும் நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். இது வந்து ஜலதோஷம் பிடிச்சிருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது வந்து சூப்பரான டிஷ், இது நீங்கள் வந்து கோல்டு உங்களுக்கு ஆஃப் இருந்துச்சு, கோல்டு இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இந்த பெப்பர் குழம்பு வந்து நீங்கள் சாப்பிட்லாம். சாப்பிட்டா உடம்புக்கு அந்த சளி வந்து ஓடி போயிடும். நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், கொத்தமல்லி 2 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய், உளுந்து, மிளகு, கருவேப்பிலை, ஜீரகம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஜீரகம் ரொம்ப கருகிடக்கூடாது, ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் துருவுன தேங்காவை மிதமான சூட்டில் வச்சு நல்லா வதக்கிக்கணும். தேங்காயில் இருக்கிற அந்த ஈரப்போதும் லைட்டாக காஞ்சால் போதும், ரொம்ப ஹீட் பண்ணிடக்கூடாது. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு புளி ஆட் பண்ணிக்கலாம், தேவையான அளவு தண்ணீர், அவ்வளோதான். இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக குழம்புக்கு தேவையான தாளிப்பு நம்ம பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு சிறிதளவு, சோம்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிடணும். தாளித்ததுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 10 ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். இந்த ரெசிபியை மிளகு குழம்பு அப்படின்னு சொல்கிறத விட ஆரோக்கியமான ரெசிபின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் பெப்பர், ஜீரகம் இதெல்லாமே உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கிய தரக்கூடிய விஷயம். அதுவும் இல்லாமல் நம்ம சின்ன வெங்காயம், நல்லெண்ணெய் இதெல்லாமே ஆட் பண்ணுறோம். ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்ததாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம், குழம்பு மிளகாய் தூள் இது ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதில் எடுத்து போட்டுக்கணும். ஸோ நம்ம அரைச்ச பேஸ்ட்டில் பெப்பர் ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க பெப்பர் அதிகமாக கூட ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். ஏன்னா பெப்பர் வந்து டைஜஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணும், அதுவும் இல்லாமல் ஒரு சிறந்த ஆன்டிபயோட்டிக்னு கூட சொல்லலாம். கல்லுப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதித்த உடனே உங்களுக்கே தெரியும் அதோடய ஆயில் கன்சிஸ்டன்சி வந்து மேலே அப்படியே மிதக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம இறக்கிடலாம். ஸோ இது வந்து நீங்கள் சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, அந்தளவுக்கு ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபியாக இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது கூட நான் முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் வீட்டில் வந்து அதாவது காய்கறி இருந்தால் கூட சப்ஸ்டியூட்டாக புடலங்காய் பொரியல் கூட பண்ணியிருக்காங்க, அது மாதிரி சப்ஸ்டியூட்டாக பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, இந்த பெப்பர் குழம்பு வந்து எந்த சப்ஸ்டியூட்டுமே இல்லாமல் சும்மா கூட நீங்கள் வெறும் ரைஸில் போட்டு தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெளியே எங்கேயுமே போகாமல் வீட்டிலிருந்தே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நாங்கள் சமைச்சிருக்கோம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலிஸ் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களையும் வெளியே எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லுங்கள். வீட்டில் இருக்கிறத வச்சே சாப்பிட்டு நம்ம கொஞ்சம் நாளைக்கு அப்படியே அடக்க ஒடுக்கமாக இருந்தோம்னா சேஃபாக நம்ம எல்லாருமே வெளியே வந்துடலாம்.